ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பராக நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துட்டேன். அந்த அரிசியை கழுவி நல்லா வந்து 1/2 ஹவர் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை போல் செய்யுங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள், பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போது நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இப்போ அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேகத்துக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போது அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அன்னாச்சி பூ 1, பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய், இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 ஹவர் ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசி வேகட்டும். பாருங்கள், நான் 10 விசில் வச்சு எடுத்துட்டேன் மட்டன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 3 டம்ளர் தண்ணி வச்சேன், கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் மட்டன் பீஸ்லாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். நான் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கினேன். 2 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசிலையும் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். பாருங்கள், ரைஸ் வந்து இந்த பதத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிடலாம் ரைஸ். ஆயிப்போம் ரைஸ் இப்போது வடிகட்டி வச்சி தண்ணிலாம் நல்லா இருக்கட்டும். இப்போ ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள்.
ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வதங்கட்டும் ஆனியனும் தக்காளியும். இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் புதினா. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நாம் வேக வச்சிருக்க அந்த மட்டன் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க போதும். இப்போ கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் காரெல்லாம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காரம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம அதில். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அரிசி வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா மேலாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குக்கரை வந்து அது மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடுங்க. அதுக்கு வெயிட் வச்சுருங்க, மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour அப்படியே தம் வச்சுருங்க. அவ்வளோதான் பாருங்கள். தம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்யுங்க, செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா மட்டெல்லாம் வெந்திருக்கும். தை பச்சடி, நான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.